me a god. You call me a god. நடிகர் விஜய்க்கான அரசியல் களத்தை அவரே உருவாக்கியிருக்கார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக விஜய் போய் மக்கள்கிட்ட நேரடியாக எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்லாம் கேட்க ஆரம்பிக்கலை. வருங்கால எதிர்காலமாக இருக்கக்கூடிய மாணவர் சமுதாயத்திற்கு, அதுவும் திறமையான மாணவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறேன் அப்படிங்கிற பேரில் கல்வி விருது வழங்கும் விழா. இதை கடந்த ஆண்டே அவர் செய்ய தொடங்கிட்டார். இந்த ஆண்டு சிறப்பாக நடக்க தொடங்கியிருக்கு இந்த விழா. இன்றைக்கு மட்டும்தான் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால், வருகின்ற 3ஆம் தேதியும் நடக்க இருக்குது அப்படிங்கிற தகவல். ரொம்ப ஒய்யாரமாக மாணவர்களையும் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களையும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காலையிலேயே தனியார் ஹோட்டலில் வந்து தங்கிட்டு திருவான்மையூர் பக்கத்தில் ஒட்டுமொத்த கேமராக்களுடைய பார்வையுமே திருவான்மையூர் மேலே தான் இருந்தது. ஏன்னா விஜய் வந்து கலந்துக்க போகிறார் அப்படிங்கிற செய்தி. நேற்றைய தினமே அந்த அரங்கத்தை பற்றிய விவரங்களும் முழுக்க ஒன்டே ஷெடியூல் எப்படி இருக்க போகுது, விஜய் என்ன பேச போகிறார், அரசியல்வாதிகளை எப்படியெல்லாம் சீண்டி பார்க்க போகிறார், என்னென்ன புதிய அறிவிப்புகள் வெளியாக போகுது அப்படிங்கிற ஆர்வம் எல்லாருக்குள்ளேயும் இருந்தது. அதுக்கு கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லாமல் முழுக்க முழுக்க செய்திகளுக்கு தீனி போடக்கூடிய வகையில், செய்தியாளர்களுடைய கண்களில் விசாலமாக்கக்கூடிய வகையில் விஜய் பேசியிருக்கார். முக்கியமாக ஆரம்பத்திலேயே ரொம்ப அட்டகாசமாக ஆரம்பித்தவர், நீங்கள்லாம் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற வார்த்தையை மாணவர்களுக்கு சொல்லியிருந்தார். உங்களோட கரியரில் டோட்டலாக நீங்கள் உங்களுடைய பிடிச்ச துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், ஆனால் ஃபியூச்சரில் அரசியல் அப்படிங்கிறதே ஒரு பிடிச்ச துறையாக, வேலை செய்யக்கூடிய ஒரு துறையாக மாறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை அப்படிங்கிறத போட்டு உடைச்சார். இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். விஜய் தனது வாக்காளர்களையும் வேட்பாளர்களையும் போய் மக்களிடத்தில் நேரடியாக போய் தேடலை, மாறாக தான் இருக்கக்கூடிய இடத்துக்கு மக்களை வர வச்சிருக்கார், மாணவர்களை வர வச்சிருக்கார். இவங்க எல்லாருமே என்னுடைய வாக்காளர்கள், என்னுடைய வேட்பாளர்கள் அப்படிங்கிறத இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கும் பாசிசத்தை நோக்கி செல்லக்கூடிய கட்சிகளுக்கும் புரிய வைக்கக்கூடிய வகையில் சம்பவம் செஞ்சுருக்காருன்னு தான் சொல்லணும். விஜய் நிறையா பேசிடுவார் அப்படின்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் போலி விளம்பரங்களை பரப்பக்கூடிய வேலையையும், போலி செய்திகளை பரப்பக்கூடிய செய்தியாளர்களையும் செய்தித்தாள்களையும் தோலை உரிச்சு தொங்க விட்டுருக்காரு நடிகர் விஜய். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு செய்திகள் எல்லாமே கருத்துக்களாக போய் சேருதே தவிர செய்தி செய்தியாக போய் சேரலை அப்படிங்கிற வருத்தத்தையும் அவர் பதிவு செஞ்சுருந்தார். ஹெட்லைனில் சில பேர் வந்து சில செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சேனல்ஸ் இருக்காங்க, அதே நேரத்தில் அந்த செய்தி முக்கியத்துவமே இல்லாததுன்னு கடைசி பக்கத்தில் கூட அந்த செய்தியை ஒளிபரப்புறதுக்கு தயங்கக்கூடிய முதலாளிகள் இருக்காங்க. அப்போது இங்கே ஒரு செய்திங்கிறது ஒரு முதலாளியோ ஒரு நிர்வாகத்தினரோ நினைக்கக்கூடிய கருத்துக்கள் மட்டும்தான் செய்திகளாக போகுது. அவங்க அந்த கருத்துக்களை வந்து அவங்களுடைய சொந்த கருத்துக்களாக நினச்சிட்டாங்கன்னா அதை செய்தியாக கூட ஒளிபரப்ப மாட்டுறாங்க. அப்போது மக்களுக்கு எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது தெரியாமலே போயிடுது. அதனால் அனலிஸ் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற விஷயத்த மாணவர்களுக்கு புரிய வச்சுருக்கார். ரெண்டாவது, இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய அரசியல் களம் பற்றியும் பேசியிருக்கார். போதை, இன்றைக்கி கள்ளக்குறிச்சி சம்பவம் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுவதும் பரவி இருந்தாலும், அதை ஒரு அரசியல்வாதியாக, தமிழக வெற்றி கழகத்தை வழிநடத்தக்கூடிய நல்லதொரு தலைவராக அவர் எடுத்து பேசிய விதம் அப்படிங்கிறது இன்றைக்கி அரசியல்வாதிகளாலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒன்று தான். டிஎம்கேன்னு சொல்லலை, ஏடிஎம்கேன்னு சொல்லலை, பாஜகன்னு சொல்லலை, ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக பேசு பொருளாக இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி, இந்த கள்ளச்சாராயம் பற்றியும் விஷச்சாராயம் பற்றியும் ரொம்ப தெளிவாக மாணவர்களுக்கு புரியக்கூடிய வகையில், போதை ரொம்ப ஆபத்தானது, அதை பக்கம் போகாத, அதை தொடாத, தீயா சுடும்டா அதை தொடாதரா அப்படிங்கிறத ரொம்ப அழகாக மாணவர்களுக்கு எடுத்து சொன்ன விதம் அப்படிங்கிறது மாணவர்களையும் பெற்றோர்களையும் ரசிக்க வச்சுது. பெற்றோர்கள் இருக்கும்போதே அந்த மாணவர்களை நோக்கி வந்து நீங்கள் அரசியலுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும், கட்ஸ் வேணும். அங்கே வந்திருந்த பெற்றோர்கள் எல்லாருமே விஜயை நேசிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அது ரொம்ப முக்கியமானது. இந்த தேர்வாளர்கள் கரெக்டாக வந்து அந்த மாணவர்களை பிக் பண்ணி எடுக்கிறது இருக்குல்ல, அந்த விதத்தில் ரொம்ப சூப்பராக அதை பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக நாங்குநேரியில் சாதிய வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவராக இருந்த சின்னதுரை,
அந்த குடும்பத்தையே ஒட்டுமொத்தமாக கூப்பிட்டு, இவ்வளவு கஷ்டத்துலையும் நீ படித்து வெளியில் வந்திருக்க பாரு, நீதாண்டா சிறந்தமானவன்னு விருது கையால் அவர் கையால் விருது கொடுத்தது அப்படிங்கிற நிகழ்வு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நீ அவருக்கு வைரம் கொடுக்க வேணாம், வைடூரியங்கள் கொடுக்க வேணாம், காசு கொடுக்க வேணாம், பணம் கொடுக்க வேணாம், அந்த பையனுக்கு கிடைத்த அங்கீகாரம்னு ஒன்று இருக்குல்ல, ஒட்டுமொத்த கூட்டத்திலையும் சின்னதுரை பக்கத்தில் போய் உக்காந்து அவங்க ஃபேமிலியோட இவன் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த கேமராவும் வந்து சின்னதுரையையும் விஜயையும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி அவர் எடுத்தார்ல, அப்போது அவர் யாருக்கான தலைவர் அப்படிங்கிறத இந்த மக்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். அரசியல்வாதிகளை நோண்டி நொங்கெடுத்துட்டார். ஏன் அப்படின்னா, த்ரிஷாவோடு அவர் இருந்த புகைப்படம் தொடர்பான விஷயங்களை இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ரொம்ப பெரிய அளவில் ப்ரொபகண்டா பண்ணாங்க. ஒரு நடிகன் ஒரு நடிகையோடு இருக்கக்கூடிய புகைப்படங்கள் ஆகட்டும், நடிகை அதுவும் மட்டும் இல்லாமல் விஜயினுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவர் ஒரு தனியார் ஹோட்டலில் போயிருக்கும் போது லிஃப்டில் எடுத்த ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரிலாம் பரப்பியிருந்தாங்க. ஏய், த்ரிஷாவோட வந்து குருவி படத்துலேருந்து ஆரம்பத்துலேருந்து எத்தனையோ படங்கள் வந்து விஜய் நடிச்சிருந்தார். அந்த படங்கள்லாம் வந்து அப்போவே வந்து த்ரிஷா விஜய் பற்றி பேச்சுக்கள் நிறையா இருந்தது. அது சினிமாவில் ஒரு நடிகனுக்கும் நடிகைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஆனால் பொதுவெளியில் விஜயனுடைய கண்ணியமும் நேர்மையும் ரொம்ப அப்பட்டமானது, வெட்ட வெளிச்சமாக தான் தெரியுது. மாணவர்கள் மீது அவர் கை போட்டு இருக்கக்கூடிய விதத்தை பார்க்கும்போதே தெரியும், தங்கை தம்பி அப்படின்னு அந்த சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் நடந்துக்கிறார். அது மட்டும் இல்லை, குடும்ப உறுப்பினர்களைப் போல ஒவ்வொரு பெண்ணையும் ஒவ்வொரு ஆணையும் அவர் நடத்தக்கூடிய விதம் அப்படிங்கிறது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ரெண்டாவது, அந்த குழந்தைகளும் சரி அவங்க பெற்றோர்களும் சரி அவங்க வீட்டில் இருந்து கிளம்பி இந்த திருவான்மையூருக்கு வந்து சேர்ந்த இடத்துல இருந்து அவங்கள பிக்கப் பண்ணுறதுலேருந்து கடைசியாக ட்ராப் பண்ணுற வரைக்குமான எல்லா செலவுகளையுமே விஜய் எடுத்துக்கிட்ட விதம். அதில் ஒரு மாணவி வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் இதை நடத்தணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு விஜய் வந்து அழகாக ஒரு புன்னகையை மட்டுமே பரிசாக கொடுத்தார். ஏன் அப்படின்னா, இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் ஒவ்வொரு தடவையும் அவருடைய காசை போட்டு நடத்துறதுங்கிறது சாத்தியம் இல்லை. கோட் அப்படிங்கிற அந்த படத்துக்கு பிறகு அவர் படத்தில் நடிப்பாரா என்னன்னே தெரியாது. அப்போ ஒரு படத்துக்கு 250 கோடி ரூபாய் அவர் வாங்குறாருங்கிறது வேறு விஷயம், ஆனால் அதில் அதை எதில் இன்புட்டாக அவர் போடப்படுறார், எதுக்குள்ளே போய் காசு தூக்கி போடப்படுறாருங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல. மொட்டு மொத்தமாக விருது வழங்கக்கூடிய விழாவுக்காகவே ஒவ்வொரு வருஷமும் அவர் நடத்திக்கிட்டே இருந்தார்னா எங்கிருந்து காசு வரும்? நடித்தா தானே காசு வரும், காசுன்னா எங்கிருந்து, யார் விட்டு அப்பா விட்டு சுத்து அப்படிங்கிற கேட்குற அளவுக்கு இருக்குது. ஸோ அதனால் கல்வி விருது வழங்கக்கூடிய விழாவின் மூலியமாக விஜய் தனது அரசியல் காய்களை நகர்த்து இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை பயன்படுத்திக்கிட்டு நினைக்கிறாங்க சில கட்சிகள். ஒன்று விஜயை டேமேஜ் பண்ண பார்க்குறாங்க, இன்னொன்று விஜயை தன் பக்கம் இழுக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. அதில் ஒருத்தர் சீமான். சீமான் வந்து வளவரிச்சிருக்காரு, வம்பெழுத்திருக்காரு. ஏற்கனவே ஃபஸ்ட்டு வம்பெழுத்து பார்த்தாரு, அதில் விஜய்க்கு வந்து பெரிய அளவில் மடியலை. ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஃப்ரெண்ட்லியாக கூப்பிட்டு பார்க்குறாரு. விஜய் வந்து அரசியலுக்கு வந்தார் அப்படின்னா அவரோடு நானோ என்னோடு அவரோ கண்டிப்பாக இணைவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். எப்படி சொல்கிறது, ஊர் பூரா வந்து சேர்த்து கஷ்டப்பட்டு பயிர் வந்து விளையிற நேரத்தில் அதை அறுவடை பண்ணி எல்லாரும் பேக் பண்ணி வைப்பாங்களாம், இவர் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாராம். அந்த கதையாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள்லாம் இப்போ சீமான தொடப்பத்தை வைத்து அடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி ஊர் முழுவதும் பரவி கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் ஏன்னா சீமானை பற்றி தெரியும் எல்லாருக்குமே, பொய்யன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும், சிறந்த முறையில் பொய் சொல்வார் அப்படிங்கிற விஷயம் தெரியும். பட் உண்மைக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய விஜயோடு அவரை சேர்த்து வைத்து பேச வேண்டிய ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலைக்கும் நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். சீமானுடைய வழி தனி வழியாக இருக்கட்டும், விஜயனுடைய வழி எப்பயுமே மக்களுடைய வழியாக இருக்கட்டும். ஏன்னா மக்களை நேரடியாக சந்திச்சு 2026 அவருடைய வேட்பாளர்களே வந்து எனக்கு தெரிஞ்சு கல்லூரி முடிச்சுட்டு இப்போது அரசியலை நோக்கி படிக்கிறதுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களை தான் வேட்பாளர்களாகவே நிறுத்துவார் போல. அந்தளவுக்கு மாணவர்கள் மீதான அவர் அதீத நம்பிக்கை வச்சுருக்காரு அப்படிங்கிறது இன்னைக்கு பேசிய பேச்சிலிருந்து புரிஞ்சுக்க முடியுது. அரசியலையே வந்து தனது தொழிலாக எடுத்து செய்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ பெரிய கட்ஸ் வேணும்? அப்போது இந்த அரசியல் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது? நான் போடக்கூடிய ஒரு ஓட்டு அப்படிங்கிறது என்னுடைய தலையிடத்தை தீர்மானிக்கும். நான் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கேமராவில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரி அப்படிங்கிறது நான் விரும்பி ஏற்றுக்கிட்டது இல்லை, ஆனால் என் மேலே திணிக்கிறாங்கல்ல அந்த அரசியல்வாதிகள், அவங்களுக்கு ஒரு சவுக்கடி கொடுக்கக்கூடிய வகையில் அப்போது நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்கள் அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்கிறார். எப்படி நாடாளுவதற்கு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்போ நல்ல தலைவர்கள் இல்லை அப்படிங்கிறதையும் ரொம்ப சூப்பராக சொல்லிட்டார். அப்போது நான் ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா இந்த கேமரா வாங்குறதுக்கு ஆகக்கூடிய செலவு கம்மியாக இருக்கும்,
இந்த கேமராவை எளிமையாக எனக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுப்பாங்க. நான் திங்கிற சோர்லேருந்து நான் படிக்கக்கூடிய படிப்பு வரைக்கும் எனக்கு எல்லாமே, மருத்துவமும் சரி எல்லாமே எனக்கு அழகாக அம்சமாக இருக்கக்கூடிய இடத்துலேயே நியரஸ்டாக கிடைக்கக்கூடிய வகையில் கம்மியான காசில் சிறந்த முறையில் தரமான பொருட்களாக கிடைப்பதற்கான வாய்ப்பை என்னுடைய தலைவன் தான் உருவாக்கி கொடுக்குறான். அப்படிப்பட்ட ஒரு தலைவனை, அரசியல்வாதியை உருவாக்க வேண்டியதும் நம்மிலிருந்து அவன் உருவாகுவதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படிப்பட்ட ஒரு வேலையை வந்து விஜய் செய்ய நினைக்கிறாரு அப்படிங்கிறக்கும் போது ரொம்ப ஆத்மார்த்தமான நன்றியையும் அவருக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இதெல்லாத்தையும் கடந்து வந்து விஜய் பேசியிருக்கக்கூடிய விஷயம், நான் ரொம்ப அட்வைஸ் பண்ணி உங்களை போர் அடிக்க விரும்பலை, அதே நேரத்தில் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிட்டு போயிறேன். உங்களுக்கு நண்பர்கள் இருக்காங்க, அவங்க நல்ல நண்பர்களாக இல்லாமல் கெட்ட நண்பர்களாக, அதாவது நண்பன்னாலே நல்லவனா கெட்டவன்லாம் கிடையாது, நண்பன்னாலே நல்லவன் தாயா அப்படிங்கிற கதை. ஆனால் அவங்க தவறான பாதைக்கு போகும்போது அவங்கள திருத்த வேண்டியது உங்களுடைய கடமை. உங்களோட சேர்ந்து அவனும் கெட்டு போகாத அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தார். ஸோ இது வந்து பேரண்ட்ஸுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸாக தான் பார்க்குறாங்க. ஸோ இந்த கல்வி விருது வழங்கக்கூடிய விழாவில் விஜய் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஒட்டுமொட்ட தமிழகத்திற்குமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி, ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது தான். இன்றைக்கி சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணிங்கனாலே விஜயினுடைய முகத்தை தவிர்த்து வேறொரு முகத்தை நீங்களால் பார்த்து விட முடியாது. அந்த அளவுக்கு விஜய் வந்து எல்லாருடைய மனதிலும் சரி எல்லாருடைய ஃபோன்லையும் இன்றைக்கி நீக்கமர நிறைந்திருக்கிறார். நாளை நமது நடைப்பயணத்தின் போது ஒவ்வொரு இடங்களிலுமே விஜயினுடைய போஸ்டராக அமைந்து ஒரு நல்ல தலைவர்களையும் நாடாளக்கூடிய 234 தொகுதிகளையும் சிறந்த எம்எல்ஏக்களை உருவாக்குவதற்கான வாய்ப்பு விஜய்க்கு ஏற்பட்டால் அதைவிட பெரிய மகிழ்ச்சி வேறொன்றும் இல்லை. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.